ஹரஹர மகாதேவகி, இருட்டு அறையில் முட்டுக்குத்து போன்ற படங்களின் வரிசையில் இப்பொழுது வந்திருக்கும் படம் இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. பெண்கள் குழந்தைகள் யாருமே தியேட்டரில் இருக்கிற திசைக்கே வர வேண்டியதில்லை, வாழை வயது அன்புகள் மட்டும் ஆதரித்தால் போதும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்டுள்ள படம். இதன் கதை என்னவென்றால், விமலும் சிங்கப்புலியும் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பணிபுரிந்து கொண்டே இருட்டு நேர திருட்டுகளில் ஈடுபடுகிறார்கள். அது ஒரு முரட்டு திருட்டு அல்ல, சின்ன சின்ன சாமான்களை திருட்டி தெருவோரங்களை விற்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஒரு முறை இன்ஸ்பெக்டர் மன்சூர் அலிகளின் வீடு மற்றும் சின்ன வீட்டில் தலா 500,000 ரூபாய் திருட்டுவிட எடுப்பான யூனிஃபார்மில் வரும் டார்லிங் பூனா தலைமையில் போலீசார்களை துரத்துகிறது. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொடி டப்பா சைஸில் உள்ள போதைப் பொருளை பறிக்கொடுத்த கும்பலும் இவர்களை துரத்த, மூன்றாவது திசையில் விமலன் ஓடி போகும் மகள் ஆஸ்மா ஜவேரியை மீட்க விருமாண்டி கோஷ்டி விரட்டுகிறது. அதையும் தாண்டிய இன்னொரு திசையில் லண்டன் காமுகி தன் தங்கையுடன் விமலை தேடி துரத்துகிறார். கதை ஒன்றுமே புரியலே பாஸ் என்ற சலிப்பு வந்திருக்கும். இந்த படத்தின் மேட்டர் கதையில் இல்லை பாஸ், காமெடியில் ஒரு லட்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தால் வருமே காமெடி, அந்த வகையான சமாச்சாரம் இருக்கீங்க. படத்தை AR முகேஷ் என்பவர் இயக்கியிருக்கிறார். விமர்சனங்களில் பாராட்டுகள் எதையும் எதிர்பார்த்து அவர் படம் இயக்கவில்லை என்பது பா கலைவிடுப்பா என்ற முதல் ஷாட்டிலேயே சின்ன பையன் ஒருவன் அம்மனக்குண்டியோடு முக்கால் ஸ்கினை முழுங்கி நிற்கும்போது தெளிவாக விளங்கிடுகிறது. குறிப்பாக சொல்வதென்றால், கதையல்ல சதையை மட்டுமே எடுக்கப்பட்டுள்ள படம் தான் இவனுக்கு எங்கேயும் அச்சம் இருக்குது.